கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. தெலுங்கானா பிரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நடத்தி வரும் போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோரை சந்தித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜெயலலிதாவை சந்தித்த ஜெகன்மோகன் தெலுங்கானா அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் வீட்டில் அவரை சந்தித்த ஜெகன்மோகன் ஒன்றுபட்ட ஆந்திராவை ஆதரிக்க கேட்டுக் கொண்டார். இந்திய மீனவர்கள் எல்லை மீறி மீன்பிடிப்பதால் மட்டுமே தாக்கப்படுவதாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை தளபதி அமர் கே மாதவன் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய கடற்படை தின விழாவில் பேசிய அவர் இந்திய கடற்பகுதியில் கொள்ளையர்கள் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்றும் சரக்கு கப்பல்கள் வந்து செல்வதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்றும் கூறினார். தமிழக மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை கடந்து செல்வதால் தான் கைது செய்யப்படுவதாக அமர் கே மாதவன் தெரிவித்தார். இலங்கை கடற்படை அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பது குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 10 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை அதிமுகவைச் சேர்ந்த துணை மேயர் குணசேகரன் துணையுடன் அபகரிக்க முயற்சிகள் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. வீரபாண்டியைச் சேர்ந்த துரைசாமி ராஜேந்திரன் ஆகியோருக்கு சொந்தமாக பல்லடம் தெற்கு பாளையத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 ஏக்கர் பரிசு நிலம் உள்ளது. இந்த நிலத்திற்கு அருகே வசித்து வரும் பழனிசாமி போலி ஆவணங்கள் மூலம் 1 ஏக்கரையும் அபகரிக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு திருப்பூர் மாநகராட்சி அதிமுக துணை மேயர் குணசேகரன் துணை நிற்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.